கவின் ரயில்வேஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்து இடம் பார்த்திங்கன்னா நியர் மாயாஜால். இந்த காம்பவுண்டுக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா மாயாஜால் மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் மயான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டட் கம்பெனி, இந்த கேட்டட் கம்பெனி நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சேலுக்கு பார்க்க வந்திருக்கோம். இது வந்து வாங்கிட்டு அவர் யூஸ் பண்ணவே இல்லை, அன்யூஸ்டு ஒரு வீடு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி. ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, ஃப்ரண்ட் வியூ தான், எல்லா வில்லாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பக்கத்தில் சின்ன மாடிஃபை பண்ணணும்னா பண்ணிக்கலாம் சார். இவருக்கு பக்கத்தில் வந்து ஒரு வில்லாவில் பண்ணியிருக்காங்க பாருங்கள், பக்கத்தில் வந்து ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. அந்த மாடிஃபிகேஷன் அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம். நிறையா வந்து கீழே சிமெண்ட்லாம் போட்டு ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணினாலும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அது மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிடலாம். நம்ம உள்ளே போயிட்டு இப்போது எப்படி இருக்குன்னு சரௌண்டிங்ஸ் பார்த்துடலாம். இவரும் பக்கத்தில் கார்டனிங்லாம் அவர் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. நீங்கள் வேணும் அப்படின்னாலும் கார்டனிங் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அவங்களே மெயின்டைன் பண்ணுறாங்க கம்யூனிட்டியில். பக்கத்தில் பாருங்கள் ஒரு நல்ல வந்து ரினோவேஷன்லாம் பண்ணி ரொம்ப நல்லா வச்சுருக்காரு. அது மாதிரி நீங்களும் வச்சுக்கலாம். இங்கே வந்து கார் பார்க்கிங், ரெண்டு எஸ்யூவி கார் பார்க் வந்து பண்ணலாம். இதில் வந்து ரெண்டு எஸ்யூவி கார் பார்க் பண்ணலாம். ரெண்டு கார் பார்க் பண்ணலாம். இப்போ சைடில் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா நடந்து போகலாம், நல்லா கார்டனிங் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இது பின்னாடி ஹால்லேருந்து வரலாம், சிட்அவுட் ஏரியாலேருந்து. சிட்அவுட் ஏரியான்னு இருக்குது, தனியாக அங்கேருந்து வரலாம். நான் காமிக்கிறேன் பின்னாடி பாருங்கள். நடந்து போகிறதுக்கு இருக்குது, வாக்கிங் போகலாம். பின்பக்கமே நீங்கள் வந்து வாக்கிங் போகலாம். இது சுற்றி வரலாம் பாருங்கள், இவர் அழகாக பண்ணிட்டார். இது மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டை வந்து புதுசாக நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். இது வந்து 5 to 6 இயர்ஸ் ஓல்டு. இது வாங்கிட்டு அப்படியே தான் வச்சுருக்காங்க, எதுவும் யூஸ் பண்ணலை. நான் இந்த சைட் போகிறேன். பின்பக்கம் இப்படியே நீங்கள் காலையில் வாக்கிங் போகலாம். அந்தளவுக்கு வந்து ட்ராக் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இது உங்களோட வீடு வரைக்கும் வரும், 4050 ஸ்கொயர் ஃபீட் வரும். யூடிஎஸ் டைப்பில் வரும், 4050 ஸ்கொயர் ஃபீட் உங்கள் வீட்டை சுற்றி இடம் இருக்கும். நல்ல பில்டிங். உள்ளே இந்த சைடு உள்ளே போகலாம். இந்த பக்கமாக கார்டனிங்க்கு ஸ்பேஸ் வந்து இருக்குது, சுற்றி கார்டனிங் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். பக்கத்து வீடு இருக்க பாருங்கள், நிறைய வீடுகள் இங்கே வந்து வந்திருக்காங்க. இப்போ தான் சில வீடுகள் இன்னும் காலியாக தான் இருக்குது. இது வந்து ஒரு பாத்ரூம் டாய்லெட், இது வந்து பாத்ரூம். இது கிச்சனுக்கு போகிற வழி, நான் உள்ளேருந்து காமிக்கிறேன். சர்வெண்ட் யாராவது வந்தாங்க இல்லை டிரைவர் யாராக்கானா அவங்களுக்கான டாய்லெட் இது. இது வந்து டாய்லெட்டு. பக்கத்தில் அவங்களுக்கு ஒரு சின்ன அவுட் ஹவுஸ் ரூம் மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு ரூம் இருக்கும் தங்கிறதுக்கு. இது கீ இப்போ இல்லை, வரும்போது பார்க்கலாம் நீங்கள். இதான் ஃபுல்லி சுற்றி வந்து கார்டன் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் வந்து இருக்குது. கார் வந்து வெளியில் ஒரு கார் பார்க் பண்ணிக்கலாம், உள்ளே ரெண்டு கார் பார்க் பண்ணலாம். அது மாதிரி தான் வந்து இடம் இருக்குது. அந்த வீட்டிலலாம் ஆள் இருக்காங்க ரெண்டு வீட்லேயுமே. நம்ம இப்போ உள்ளே போகலாம். இதுதான் கார் பார்க்கிங் ஏரியா, உள்ளே போகலாம். அன்யூஸ்டு ஏற்கனவே சொன்ன மாதிரிதான். ஈஸ்ட் ஃபேஸிங் லேண்டு, நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ். வீட்டோட வாசல் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங். இங்கேயும் வந்து செப்பல் ஸ்டாண்ட்லாம் இங்கே வந்து பண்ணிக்கலாம், ஸ்பேஸ் வந்து இருக்குது. இதுதான் வந்து என்ட்ரன்ஸ், என்ட்ரன்ஸு உள்ளே போகலாம். மொத்தம் 3 பெட்ரூம் இந்த வீடு, 3 பெட்ரூம் நான் முன்னாடியே சொல்லிட்டுறேன். 3 பெட்ரூமு நிறைய நீங்கள் ரினோவேட்லாம் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து பெரிய ஹால், இந்த லாஸ்ட்லேருந்து நான் காமிக்கிறேன். இந்த ஹால் நல்லா வந்து பெரிய ஹால், நல்ல பெரிய ஹாலு. ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஜை ரூம் தனியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பூஜை ரூம், இங்கே வந்து பூஜை ரூம். சின்ன இது தான், நீங்கள் கபோர்ட் வச்சு பூஜை ரூமுக்கு ஈஸ்ட் ஃபேஸை பார்த்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. ஹைட் வந்து 8 ஃபீட்டுக்கு மேலே ஹைட் வச்சுருக்காங்க, 8 ஃபீட்டுக்கு மேலே ஹைட் வச்சுருக்காங்க. இது வந்து சிட் அவுட் ஏரியா, நான் இந்த லாஸ்ட்டில் போய் காமிக்கிறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல கிளாஸ் டோர்ஸ் எல்லாமே. இங்கே வந்து இந்த டோர் ஓப்பன் பண்ணலாம், ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் போகலாம் படிக்கட்டு. இது வந்து ஒரு பெரிய ஹால், நீங்கள் இதை டைனிங்காகவும் வச்சுக்கலாம், சிட் அவுட் ஏரியாவும் வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இது திறந்துட்டு வெளியே வரலாம். நான் வந்தால் இல்லைங்களா இந்த ஏரியா கார்டன் ஏரியாவுக்கு வரலாம். கார்டன் ஏரியா வர்றதுக்கு இந்த இடத்த நீங்கள் வந்து சூட்டபிளாக பண்ணிக்கலாம். இல்லை இதை நீங்கள் டைனிங்காகவும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இந்த ஏரியாவை டைனிங் ஆர் சிட் அவுட் ஏரியா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இங்கே வந்து ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க.
இது வந்து காமன் பாத்ரூம். ஒரு பாத்ரூம், இங்கே டாய்லெட் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் அண்டு டாய்லெட். ஷவருக்கு ப்ரோசஸ் நம்ம தான் பண்ணணும். இது வந்து ஹால் பார்த்துட்டோம். ஹால்லேருந்து அப்படியே போனால் கிச்சன். இங்கே வந்து வாஷிங் மிஷின் வைக்கலாம், ஃப்ரிட்ஜ் வைக்கலாம், நீங்கள் வாஷ் பேஷனும் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எப்படி வேணாலும் இந்த இடத்த வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். செட்டப் இருக்குது. அடுத்து வந்து கிச்சன். கிச்சனில் நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, பெரிய ஸ்பேஸு. இது நீங்கள் மாடுலர் கிச்சன் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே அந்த கனெக்ஷன்ஸ் கேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்டோரேஜ் ஐட்டம் கொடுத்துருக்காங்க, ஸ்டோரேஜுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. வீடு வாங்கி வச்சுருக்காரு, அவ்வளோதான், எதுவுமே பண்ணலை. இதுதான் வந்து யூட்டிலிட்டி ஏரியா ப்ளஸ் இந்த இடம் பாருங்கள். உள்ளே வந்ததுக்கப்புறம் யூட்டிலிட்டி ஏரியா. இது வந்து வெளியில் கார்டனுக்கு போகிற ஏரியா ப்ளஸ் சர்வெண்ட் யாராவது உள்ளே வராங்க அப்படின்னா இந்த வழியாக வந்துக்கலாம். இந்த வழி தான். இப்போ கீழே ஒரு பெட்ரூம் பார்த்துடலாம். கீழே தான் பெட்ரூம். போகலாம். இது பெட்ரூம். டோர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் டைப் டோர் தான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஞ்ச் டைப் டோர் பண்ணியிருக்காங்க. எல்லா டோரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு பெட்ரூம் கீழே வித் அட்டாச்சு பாத்ரூம். ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்தும் பார்க்கலாம். நல்லா வந்து மேலே வார்ட்ரோப்லாம் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் வந்து அலாக்கேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்ரூம் டாய்லெட். உள்ளே வந்து நீங்கள் வந்து வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டாய்லெட்டு. இங்கேருந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணிங்கன்னா பாத்ரூம். அதுக்குள்ள அப்படியே பாத். புது வீடு தான். ஆக்சுவலாக வாங்குறது அன்யூசுவலாக வச்சுருக்காங்க. நீங்கள் வாங்குறது எல்லாமே ரெடி பண்ணிக்கணும். இப்போ நம்ம மேலே போகலாம். இதுக்கு மேலே மேலே ஒரு லிவிங் ஸ்பேஸு, அதுக்கப்புறம் ரெண்டு பெட்ரூம் இருக்கும். மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு. மேலே வந்தாச்சு. ஃபுல்லி கிளாஸ் டோர்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் வந்து பேரிகேடும் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் சின்னதாக வந்து ஒரு லிவிங் ஸ்பேஸ் இந்த ஏரியா. சின்னதாக நீங்கள் ஷோபா ஏதாவது போட்டுக்கலாம். ஷோபா ஷோகேஸ் மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம் அந்த இடத்துல. இங்கேயும் இடம் இருக்குது. இது நடந்த வாக்கு ஏதாவது நடந்து போகிற ஏரியா. இங்கே ஏதாவது நீங்கள் வந்து ஷோபா வந்து வச்சுக்கலாம் இந்த இடத்துல. இங்கே வந்து ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்த நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து அப்படியே பால்கனிக்கு போகலாம். பாருங்கள் பால்கனி, பால்கனி பக்கத்து வீட்டு இந்த செடிகள் எல்லாம் மேலேயே வருது. அப்படியே இது சின்ன இதோட தடுப்பு வச்சுருக்காங்க. இது வரைக்கும் இந்த பால்கனி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் டோர் திறக்கலாம். அந்த பக்கம் வரேன். இது ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம். இதில் பால்கனி. இந்த டோர் இப்போ திறக்க முடியல. இந்த டோர் திறந்தால் இந்த சைடும் போடலாம். அப்படியே நீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் நீங்கள் வந்து ஷோபாலாம் போட்டுக்கலாம். ஏன்னா மேலே வந்து க்ளோசர் கண்டிஷன் தான் இருக்குது. மேலே வந்து க்ளோசர் கண்டிஷன். அதனால் இந்த பால்கனியில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இந்த பால்கனியில் நீங்கள் ஷோபா எல்லாமே போட்டுக்கலாம். இங்கே வந்து கார்டன் வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். கார்டன் வியூ. இது வந்து ஒரு பெரிய பெட்ரூம். இதுதான் மாஸ்டர் பெட்ரூம் கூட சொல்லலாம். ரெண்டு பெட்ரூம் நல்லா பெருசாக இருக்கும். இது ஒரு பெட்ரூம். உள்ளே போகலாம். வித் அட்டாச்சு பாத். அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம் இது. இங்கே வாஷ் பேஷன். அதுக்கப்புறம் இங்கே டாய்லெட். இங்கே வந்து ஷவர் ஏரியா கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய பாத்ரூம், நல்ல ஹைட்டு.
இது ஒரு பாத்ரூம், டோர் எல்லாமே அந்த ஃப்ரெஞ்ச் விண்டோ டோர் தான், உங்களுக்கு வேலை நல்லாயிருக்கும். டோர் எல்லாமே ஒரே மாடல் டோர் தான் போட்டிருக்காங்க. இது ஒரு பெட்ரூம், அடுத்த ஒரு பெட்ரூம் பார்த்துடலாம். மொத்தம் மேலே ரெண்டு பெட்ரூம் தான் டோட்டலாக, அப்போ வீட்டுக்கு மூணு பெட்ரூம், பால்கனி ரெண்டு பால்கனி இருக்குது, இதுக்கும் ஒரு பால்கனி இருக்குது, மொத்தம் மூணு பால்கனி இருக்குது. இது என்ட்ரன்ஸ் உள்ளேருந்து இந்த பெட்ரூமுக்கு. டோர் பாருங்கள், அதே ஃப்ரெஞ்ச் டைப் தான். இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ளோரிங் வந்து உட்டன் ஃப்ளோரிங் பண்ணியிருக்காங்க. அப்போ நல்ல பெரிய பெட்ரூம் இதுவும் வித் பால்கனியோடு இருக்குது. உள்ளே போயிட்டு பார்க்கலாம். வித் அட்டாச்சு பாத்ரூம், பாத்ரூம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வரலாம். இங்கே வந்து வார்ட்ரோப்புக்கு ட்ரெஸ்ஸிங் கபோர்ட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் கபோர்ட் இங்கே பண்ணிக்கலாம் நீங்கள். ட்ரெஸ்ஸிங் கபோர்ட் பண்ணி இங்கே பாத்ரூம், பாத்ரூம் கம் டாய்லெட், இங்கே வாஷ்பேஷன், வாஷ்பேஷன் ப்ளஸ் இங்கே டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஸ் இது, இதுதான் வீட்டுக்கு மாற்று மாஸ்டர் பெட்ரூமு. நல்ல ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட்டு நல்ல அகலம் தரளமாக இருக்குது. பாத்ரூம் பெருசாகவே இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போகலாம். இங்கே வார்ட்ரோப் பண்ணுறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் பாருங்கள், நல்ல இடம் வந்து கொடுத்துருக்காங்க வார்ட்ரோப்புக்காக. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு பால்கனி, இதுதான் பெரிய பெட்ரூம், நல்ல பெரிய பெட்ரூம். பெட்லாம் போட்டு நிறைய வந்து திங்ஸ்லாம் நீங்கள் சோஃபா எல்லாமே வச்சிங்கன்னா கூட இடம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், பெருசாக இருக்கும், வியூவும் நல்லாயிருக்கும். பின்பக்கம் வந்து கார்டன் வியூ, ஒரு பால்கனி, கார்டன் வியூ பால்கனி. பின்னாடி வந்து இது பாருங்கள், கார்டன் ஃபுல்லாக நீட்டுக்கும், நடந்து போகலாம் வாக்கிங். பின்னாடி வந்து காசா கிரௌண்டோட அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்ஸ் இருக்குது உள்ளே, அதுலேயும் நமக்கு வந்து சேலுக்கு இருக்குது. அது கொஞ்சம் நாளாக எடுக்கிறதுக்கு இப்போ இது உள்ளே போகிறேன். இதில் பக்கத்து வீட்டில் ஒரு ரினோவேஷன் பண்ணியிருக்காரு. மொட்டை மாடி போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 4050 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ்ஸு, பில்டப் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3000 சம்திங் வரும். ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,75,00,000 கோட் பண்ணுறாங்க. 2.85 crore ஸ்லைட்லி நெகோஷியபிள். நெகோஷியேஷன் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து செல்லர்கிட்டே பண்ணிக்கலாம். வீடு வந்து பார்க்கலாம், பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா செல்லர்கிட்ட நெகோஷியேஷன் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 3 rupees பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்குறான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 12,000 rupees மந்த்லி வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வரும். இங்கே வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, கிளப் ஹவுஸு, ஸ்விம்மிங் ஃபுல்லு, ஜிம்மு, சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, சில்ட்ரன்ஸுக்கு தனியாக வந்து பார்க்கு, எல்லாமே இங்கே வந்து இருக்குது. இங்கே எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு கேட்டிருக்க முடியல. எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஜிம்மு, கிளப் ஹவுஸு, ஸ்விம்மிங் ஃபுல்லு, இன்டோர் கேம்ஸு எல்லாமே இருக்குது. தேவையான எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் மயாஜாலம் இருக்குது, ஸ்கூல்ஸில் இருக்குது, நல்லா இருக்குது. இன்னும் பாருங்கள், அந்த பக்கமும் அவங்களுக்கு ஃபுல்லாக வில்லா இருக்குது. அது ஃபுல்லாக வில்லா லாஸ்ட் வரைக்கும் நிறைய வீடுகள் வந்துட்டாங்க உள்ள, நிறைய வீடு காலியாகவும் இருக்குது. இது வந்து மயாஜால், பக்கத்துலேயே ரெஸ்டோ பார் இருக்குது, மயாஜால் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸும் பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது. நடந்து போனால் மெயின் ரோடு. தேவைப்படுறா என்ன வந்து கூப்பிடுங்க. கவின் டீலர்ஸ் சென்னை. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க, உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எதாவது சேலுக்கு வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் சேல் பண்ணி தரோம். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, தேவைப்படுறது அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். தேவைப்படுறா வந்து கூப்பிடுங்க. கவின் டீலர்ஸ் சென்னை. என்னோடய சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க, உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு வந்து எங்களை கனெக்ட் பண்ணுங்கள், நான் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.